இசை 24x7ல 3 இயர்ஸாக நிறைய மியூசிக் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஷோஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இந்த 3 இயர்ஸாக இசை 24x7க்கு பேக் போனாக இந்த ரெண்டு பேருக்கு தான் பெஸ்ட் மேல் கோஆர்டினேட்டர் அண்ட் பெஸ்ட் ஃபீமேல் கோஆர்டினேட்டர் அவார்ட் கிடைக்க போகுது. அது யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்றத ஒரு ஸ்பெஷல் பர்சன் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ அவங்கள பத்தினா ஒரு ஏவியை பார்த்துடலாம். அதை தொடர்ந்து அவங்க யார் அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சுவாமிநாதன் சுப்பிரமணியன், இவர் சென்னையை சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப மேலாளர். இவர் கிராமி விருது பெற்ற புகழ்பெற்ற தாளவாத்திய ஜாம்பவான் பத்மபூஷன் விக்கு விநாயகராம் அவர்களிடம் மிருதங்கம் பயின்றார். 10 வருடங்களுக்கு மேலாக இன்னிசை மேடைகளில் பாடும் அனுபவம் கொண்ட இவர் சென்னை தவிர பல்வேறு இடங்களிலும் மேடைகளில் பாடி வருகிறார். பல பல டிவோஷனல் ஆல்பங்களில் பாடியுள்ள இவர் நரை எனும் ஆல்பத்திலும் பாடியிருக்கிறார். டவுன்பஸ் எனும் சோசியல் மீடியா இசைக்குழுவில் முன்னணி பாடகராக பாடி வருகிறார். டவுன்பஸ் எனும் இந்த இசைக்குழு என் கண்மணி உன் காதலி என்ற பாடல் மூலம் மிகவும் பிரசித்தி பெற்ற குழுவாகும். இன்னிசை மேடைகள் மூலம் தன் இசை திறமையை உலகறிய செய்த சுவாமி இசை 24x7க்கு அளித்து வரும் ஆதரவிற்கு எங்கள் இதயம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சுவாமிநாதன் பேசுகிறேன். எந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாலுமே வந்து யூ வில் ஹாவ் திஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம், இல்லாட்டி ஆர்கனைசிங் டீம், நிறைய பார்த்துருப்போம் இல்லையா? அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் திங், பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி டு மேனேஜ் தி க்ரௌட் கம்பேரிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி மேனேஜிங் அதர் ஃபெசிலிட்டிஸ் ரைட் ஃப்ரம் ஃபெஸ்ட் டு ஃபீஸ்ட், இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய கலை. அண்ட் அந்த விதத்தில் ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி டு அனௌன்ஸ் தி வின்னர் ஆஃப் தி அவார்ட் பெஸ்ட் கோஆர்டினேட்டர் ஃபார் மேல், அண்ட் தி அவார்ட் கோஸ் டு மிஸ்டர் கோபால் ரங்கராஜன் ரிலேஷன்ஸ். கோபால், என்னன்னு புரியலையோ, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லி பாருங்கள், புரியும். கிரேட். அண்ட் ஐ டேக் திஸ் டைம் டு தேங்க் மிஸ்டர் திரு அண்ட் இசை 24x7 சேனல் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு அனௌன்ஸ் த வின்னர். குட் லக். மேடையேறி ஒரு பாடல் பாடுவதே மிகவும் கடினமான பிரயத்தனம். இவர் 30,000-க்கும் மேற்பட்ட மேடையில் பாடல்களை பாடியுள்ளார் என்றால் சொல்லும் போதே மூச்சடைத்து போகிறது. கர்நாடக மெல்லிசை பாடகியான இவர் 17 வயதில் 1000 மேடைகளில் பாடி சாதனை புரிந்திருக்கிறார். இவரது தாயார் ராதா விஜயராகவன் கர்நாடக இசையில் கலைமாமணி பட்டம் பெற்றவர். தனது 9வது வயதில் வானொலியில் பாட ஆரம்பித்தார். கங்கையமரன், இளையராஜா, ஆர்ஜி கண்ணன், சந்திரன், கே வீரமணி ஆகியோரின் குழுவில் பாடியுள்ளார். ஒரே நாளில் 3-4 கச்சேரிகளில் கூட பாடி அசத்தியுள்ளார். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்பார்கள். இவரின் தாயார் பாடகியாக இருப்பதால் சிறு வயதிலிருந்தே இவருக்கு இசை மேல் ஆர்வம் இருந்தது. முதன்முறையாக தன் உறவினர் நிகழ்ச்சியில் பாடிய இவருக்கு பாராட்டுகள் குவிந்தன. அத்தருணம் இவரை பாடகியாக உருமாற்றியது. 1963 வெளியான வானம்பாடி திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில். கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், சீனா, ஜப்பான், யுஎஸ்ஏ தவிர மீதமுள்ள பெரும்பான்மையான எல்லா வெளிநாடுகளிலும் பாடியுள்ளார்.
சில சமயங்களில் இவர் பாடுவதை கேட்டவர்கள் அந்த பாடலை திரையில் பாடியவர்களை விட இவர் நன்றாக பாடியுள்ளார் என்று வியந்துள்ளனர். இசையின் கடலில் நீந்துவது மட்டுமின்றி பல பாடகர்களையும் நீந்த வைக்கிறார் இந்த வாய்ஸ் ட்ரெய்னர். இவரிடம் பயிற்சி பெற்ற பலர் பல நிகழ்ச்சிகளில் பல பரிசுகளை வென்றுள்ளனர். ஜி தமிழ் சரிகமபாவில் வாய்ஸ் ட்ரெய்னராக தற்போது பல பாடகர்களை வெற்றி பாடகர்களாக மாற்றி வருகிறார். தற்போது இவரது மகள் நிவேதாவும் பாடகியாகவும் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் உருமாறியிருக்கிறார். 34 வருடங்களாக மேடைகளில் பாடி மேடை கச்சேரிகளின் மகாராணியாய் விளங்கும் நிர்மலா நரசிம்மன் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது இசை 24x7.com வெப்சைட். வணக்கம் வியூயர்ஸ், நான் உங்க நிர்மலா நரசிம்மன். நம்ம இசை 24 டிஜிட்டல் மீடியாவோட ஃபைனல் ப்ரோக்ராம் நடந்தது இல்லையா, அதில் வந்து ஒன் ஆஃப் த நான் ஃபைனல் ஜட்ஜாக இருந்தேன். ஐ திங்க் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு எதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இன்னைக்கு பெஸ்ட் கோஆர்டினேட்டர் ஃபீமேல் அவார்ட் கோஸ் டு அவர் பிலவ் பானுரேகா. ஸோ பானுரேகாவை பற்றி ரெண்டு மூணு வார்த்தை சொல்லணுன்றதுக்காக தான் நான் வந்தேன் இங்கே. ஸோ இந்த விர்ச்சுவலாக நடக்குது இல்லையா இந்த அவார்டு. ஸோ பானுரேகா வந்து ரொம்ப ஸோ ஸ்வீட் அண்ட் ஒரு விஷயத்த கோஆர்டினேட் பண்ணி அதை கொண்டு வரது எவ்வளோ கஷ்டன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எல்லாரோட மனசை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது ரொம்ப அவங்க ரொம்ப அழகாக இதை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த அவார்டுக்கு அவங்க ரொம்ப தகுதியானவங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பானுரேகா இஸ் எ ஸ்வீட் பர்சன் ஆல்சோ அண்ட் ஆல் தி பெஸ்ட் பானுரேகா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உனக்கு இந்த அவார்டு கிடைக்கிறதுல. எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு என்ன சொல்கிறது, இதை சொல்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆல் தி பெஸ்ட் பானுரேகா.